ஹலோ, என்னோடய பேர் பாலமுரளி பாலு. பீச்சாங்கை படத்தோட மியூசிக் கம்போசர்னா. இந்த படத்தில் மொத்தம் ஃபைவ் சாங்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, டிஃப்ரெண்ட் டோனிங்கோட. நீங்கள் கேளுங்க, அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிட்டு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது நம்ம ஆடியன்ஸ் கிட்ட. அதே மாதிரியான ஒரு சப்போர்ட்டை வந்து இந்த ஆல்பம்க்கும் தாங்க. இந்த படம் இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட லவ் சாங் பண்ணுறப்ப ஒரு காமெடி நடந்துச்சு. என்னென்னா, இந்த படத்தில் வந்து லவ்வே இல்லை, ஆனால் அந்த ஆல்பம்னா எல்லோரும் ஒரு லவ் சாங்காக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் டைரக்டர்கிட்ட சொன்னால் ஏதாவது ஒரு லவ் சாங் வேணுங்க, என்ன பண்ணுறதுன்னா, அவர் அட நம்ம படத்தில் எழுவு லவ்வே இல்லைங்க அப்படின்னாரு. சரி, அந்த எழுவு லவ்வே இல்லையன்றதை வச்சு ஒரு பாட்டு எழுதலான்ட்டு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் எப்படி ஆரம்பிக்கணும்னா, லவ் சாங்குக்கு சிச்சுவேஷன் வந்தது ஆனால் நம்ம படத்தில் எழவு லவ்வே இல்லையே அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி ஒன்று நடந்துச்சு. ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ, ஸ்கிரிப்ட் தான் ஹீரோயின், ரெண்டுமே இது தான். ஸோ ஹீரோ ஹீரோயின் வந்து தே ஆர் த லீட் கேரக்டர்ஸ். இந்த படத்தில் லவ் இல்லை அப்படின்னா வந்து அந்த இன்டெப்த்தாக லவ்வுக்குள்ளே ட்ராவல் ஆகி போகாதே தவிர, ஒரு லீட் கேரக்டர்ஸ்னால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி அது வந்து லவ்வாக வருது. ஆனால் கதையோட களம் வந்து வேறு ஒரு இதுவை நோக்கி போகும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டார்க் ஹியூமராக எவால்வ் ஆகிருக்கு இந்த படம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த ஹீரோ ஹீரோயினும் இருக்கிறாங்கன்றப்போ வந்து அவங்களுக்குன்னு ஒரு பாட்டு வைக்கணும், ஆனால் நாங்கள் வைக்கலை அப்படின்றதே ஒரு பாட்டாக போட்டிருக்கோம். ஸோ அது ஒரு காமெடியாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அந்த படத்தில்.